இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் ஸ்டைல் மட்டன் சில்லி கிரேவி. நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மட்டன் சில்லி கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு தேவையான அளவு, பட்டை கிராம்பு 7. இது வறுத்த தேங்காய். நாங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு தேங்காய் வறுத்து பொடி பண்ணி, அதே மாதிரி சில்லியும் வறுத்து பொடி பண்ணி, ரெட் சில்லி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அது தேவைப்படும் போது எடுத்துக்குவோம். வறுத்த தேங்காய் 2 ஸ்பூனும், மிளகாய் வறுத்த மிளகாய் 3 ஸ்பூன். இது மசாலா நான் அம்மிலேயே அரைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா அம்மியில் அரைச்சா தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அது தேவையானது என்னென்னா, சோம்பு 2 ஸ்பூனு, சீரகம் 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, மல்லி 3 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நான் அம்மிலே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம், பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம், நம்ம அப்படியே வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நம்ம தேவையானது எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு பால், திக் பால். மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு தேவையான அளவு. தக்காளி பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அதிகமாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது எந்த உப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 3-4 விசிலுக்கு மூடி வச்சிடலாம். மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். 3-4 விசிலுக்கு நம்ம விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.